இந்த கல்வி முறையவே அண்ணன் அறிவிக்கிறேன். 1835 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல லார்டு மெக்காலே பேசுற இந்தியாவின் எல்லா நிலப்பரப்புலையும் குறுக்கு மருகமா நடந்துட்டேன். அங்க ஒரு பிச்சைக்காரனும் ஒரு திருடனா கிடையாது. அவ்வளவு செல்வ வளங்களும் அவ்வளவு உயர் நியாய உணர்வும் அந்த நிலத்தில் இருக்குங்கிறான். இவனை நீ அடிமைப்படுத்துவது கடினம். அதுக்கு ஒரே வழி இருக்கு, அவன் கல்வி முறையை தகத்தெறி. நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு வெள்ளைக்கார மெக்காலே ஒரு 5 கிலோமீட்டர் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்திருந்தாப்புலனாவே அங்கேயே சுருண்டு விழுந்துருப்பாப்புல. அவர் பாடி தான் லண்டனுக்கு போயிருக்கோம். இதுல மெக்காலே இந்தியா முழுக்க குறுக்கவும் நெடுக்கவும் நடந்தாராம். அண்ணன் சீமான் கூடவே இருந்து பார்த்தாராம். அண்ணன் பேசுறதெல்லாம் பச்சை பொய்யின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. அவர் பேசிலேயே அதுக்குண்டான குறிப்புகள் இருக்கும், அதாவது ஹின்ஸ் இருக்கும். ஏன்னா அண்ணனுக்கு ஒன்றுமே தெரியாது. நாக்பூரில் நக்கிட்டு வந்ததை தான் நம்மக்கிட்ட அப்படியே கக்குவாப்புல. மோடி குஜராத் மாநிலத்தோட கடனை அடைச்சி உலக வங்கியில் 1.5 லட்சம் கோடி ரூபாயை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு பேசுகிற அண்ணனுக்கு என்ன அறிவு இருக்கும்னு தம்பிகள்லாம் பொச்சுக்கு பின்னாடியே தெரியறானுங்கன்னு எனக்கு தெரியல. அதுலேயும் எங்கள் அண்ணனை யார் வேணும்னாலும் என்ன குறை வேணாலும் சொல்லலாம், தூக்கி போட்டு கும்மு கும்முன்னு மிதிக்கலாம். ஆனால் அவரோட பொருளாதார கொள்கைகளை எவனாலையும் தவிர்க்க முடியாது. அதை எவனாலையும் எந்த குறையும் சொல்ல முடியாதுன்னு தம்பிகள்லாம் முறுக்கிற முறுக்கு இருக்குதே, அதுக்கு தான் எதில் சிரிக்கிறதுனே தெரில. தம்பிகளா, உங்கள் நொன்னனோட பொருளாதார கொள்கைகளை பொழக்கிறது தான் எனக்கு பொழப்பு. அதனால் அடுத்தடுத்த வீடியோக்களில் அண்ணன் சீமானின் பொருளாதார கொள்கைகள் பொழக்கப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கம்மிங் டு த பாயிண்ட், மெக்காலே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசுனதா அண்ணன் ஒரு உருட்டு உருட்டி இருந்தாரு. அதில் மெக்காலே சொன்னதா அண்ணன் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் பெக்கர்ஸே கிடையாது, எல்லாரும் படித்தவனாக இருக்கிறான், எல்லாரும் சுதந்திரமானவனாக இருக்கான், எல்லாரும் வேறு லெவல் அறிவோடு இருக்கிறான். ஸோ அவனுங்களை நம்மளால் அடிமைப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கு. ஸோ அவங்களை அடிமைப்படுத்தணும்னா அவங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணணும். இதுதான் மெக்காலே சொன்னதா அண்ணன் சொல்கிறது. இதில் அந்த அடிமைப்படுத்த முடியாதுங்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது அண்ணன் பேசுறதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம்ங்கிறதுக்கான ஹிண்ட். ஏன்னா 1835க்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 600 வருஷம் முகலாயர்கள் ரூல். இந்தியாவோட மேக்சிமம் பகுதிகள் முகலாயர்கள் ஆட்சிக்கு கீழே தான் இருந்திருக்குது. ஒன்னே முகலாயர்கள் டைரக்டா ஆண்டிருப்பாங்க, இல்லனா முகலாயர்களுக்கு வரி கட்டுற அடிமை மன்னர்களா நம்மாளுக்கு இருந்திருப்பாங்க. அந்த 1835 காலகட்டம்ங்கிறதே அதிகாரம் முகலாயர்கள்ட்ட இருந்தோம், நம்மூர் அடிமை மன்னர்கள்ட்ட இருந்தோம் வெள்ளக்காரனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்த டைமு. ஸோ அதுக்கு முன்னாடி 8 வரைக்கும் இந்தியாவுக்கு அடிமை வரலாறு தான். முகலாயர்கள் நம்மூர் அடிமை மன்னர்கள், பிரிட்டிஷ்காரனோட அரசியல் அதிகாரம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்மூர் இத்து போன ஜாதி சிஸ்டம். ஊர் ஊருக்கு ஜமீன்தார்கள், பெரும் பணக்காரர்கள், பண்ணையார்கள்னு சொல்லிக்கிட்டு ஒரு 4 பேர் மேல் ஜாதிக்காரனுங்க இருப்பானுங்க. அவனுகள்ட்ட தான் அந்த ஏரியாவில் இருக்கிற மெஜாரிட்டியான நிலங்கள் இருக்கும். அந்த ஊரே சோத்துக்காக அவங்கிட்ட தான் கொத்தடிமையா இருக்கணும். ஒன்னு அந்த பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், பெரும் பணக்காரர்களோட பண்ணையில இவங்க எல்லாம் கொத்தடிமைகளை வேலை செய்யணும், இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான இன்னப்புற வேலைகளை செஞ்சு கொடுக்கணும். இந்த துணி துவைக்கிறது, முடி வெட்டுறது, செருப்பு தைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களா பார்த்து ஊத்துற கால் வைத்து ஆறி போன கஞ்சியை குடிச்சிட்டு குற்றுயிரும் குலையுருமா கிடக்க வேண்டியதுதான். இதுதான் அன்னைக்கு இருந்த இந்தியாவோட லட்சணம். பண்ணையார்களையும் ஜமீன்தார்களையும் எதிர்த்தெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவங்க சொல்றது தான் சட்டம், அவங்க சொல்றது தான் நியாயம், அவங்க சொல்றது தான் தர்மம், அவன் சொல்றது தான் எல்லா கருமமும். ஏன்னா ஜமீன்தார்கள் பண்ணையார்கள் அடிக்கிற கொள்ளையில் மன்னர்கள் வரைக்கும் பங்கு போவோம். அதனால அதிகாரமே அவங்க பக்கம் தான் நிற்கும். அன்னைக்கெல்லாம் உழைப்புக்குண்டான கூலிங்கிறது உழைப்பாளியோட உரிமை கிடையாது, முதலாளியாக பார்த்து போடுற பிச்சை. அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ, எவ்வளவு கொடுக்கணும்னு தோணுதோ அதைத்தான் கொடுப்பான், அவ்வளவு தான் கொடுப்பான். அதையெல்லாம் யாரும் எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அப்படி யாராவது கேள்வி கேட்டால் அவ்வளவு தான், ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. அப்புறம் அந்த காவைத்து கஞ்சியும் கிடைக்காம சாக வேண்டியது தான். ஸோ அண்ணன் சொல்கிற அந்த 1835 காலகட்டத்தில் இந்தியர்கள் அரசியல் ரீதியாகவும் அடிமை தான், ஜாதி ரீதியாகவும் கொத்தடிமை தான். 1-2 மேல் ஜாதிக்காரங்களை தவிர மீதி அத்தனை இந்தியர்களும் அடிமை தான். என்னமோ பிரிட்டிஷ் காரணங்க தான் அன்னைக்கு புதுசாக இந்தியர்களை அடிமையாக்கிட்டாங்கன்னு அண்ணன் சொல்கிறதெல்லாம் பச்சை பொய்ய. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரும் இருக்குது. அண்ணன் சொல்கிற இந்த பீத்த கதையை நாமெல்லாம் நம்பினோம்னா, உண்மைன்னு நாமெல்லாம் ஒத்துக்கிட்டோம்னு வைங்க, அது அண்ணனோட ஓனர்களான நாக்பூர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கே ஆப்போ நல்ல சீவி சொருகணும் மாதிரி தான் ஆயிரும். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ம் பிஜேபியும் இந்தியா முழுக்க என்ன சொல்லுது, முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் பாலாறும் தேனாரும் ஓடிச்சு, முகலாயர்கள் வந்து தான் இந்தியாவை கொள்ளையடிச்சிட்டானுங்க, சுரண்டி தின்னுட்டானுங்க, இந்திய கலாச்சாரத்தை அழிச்சிட்டானுங்க, இந்தியர்களை அடிமைப்படுத்திட்டானுங்கன்னு சொல்லி பீடா வாயனங்களை வெறி ஏற்றி தான் வயிறு வளர்க்குது ஆர்எஸ்எஸ்ம் பிஜேபியும். அண்ணன் சீமான் சொல்றது உண்மைன்னு வச்சுக்கிட்டா முகலாயர்களின் ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்காலம்னு வருது. இந்தியர்கள்லாம் பெக்கர்ஸே இல்லாமல் செழிப்பாக வாழ்ந்துருக்கானுங்க, குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருந்திருக்கிறானுங்க
என்ன அர்த்தம் வருது? அப்ப ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் பேசுறது பச்சை பொய்யின்னு அர்த்தம் வருது. கூமுட்ட தம்பிகளும் கிறுக்கு சங்கிகளும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மை புரியும். அப்புறம் இந்த மெக்காலய கல்வி திட்டத்தை ஏன் அண்ணன் சீமானும் ஆர்எஸ்எஸ்ஸும் இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறாங்கிறத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் போடுறேன், விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்க. அப்புறம் இந்த மெக்காலய கல்வி திட்டத்தில் நிறைய குறைகளும் இருக்குது, விமர்சனங்களும் இருக்குது, நிறைய மாற்ற வேண்டியதெல்லாம் இருக்குது, தான் உண்மைதான். ஆனால் அதே மெக்காலய கல்வி திட்டம் தான் நம்மளையெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவுபூர்வமானவர்களாக மாற்றிருக்குது. இன்னைக்கு தேதிக்கு சோத்துக்காவது பிரச்சனை இல்லாமல் வச்சிருக்குதுங்கிறதும் உண்மைதான். அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மற்றபடி மெக்காலய கல்வி திட்டத்தில் இருக்கிற குறைகளை அதுக்குள்ளேயே தான் சரி பண்ணணும். அதை விட்டுவிட்டு அண்ணன் சீமானும் ஆர்எஸ்எஸ்ஸும் சொல்கிற மாதிரி அதை அப்படியே தூக்கி போட்டோம்னா பழையபடி சோத்துக்கு சூ தான் ஊவணும். பார்த்துங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.